வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலை சச்தேவோட திருமணம் தாய்லாந்துல நடந்தது. ரீசெண்டா இவங்களோட ரிசப்ஷன் சென்னையில இருக்கிற லீலா பேலஸ்ல நடந்தது. பல செலிபிரிட்டிஸ் கலந்துகிட்டு இந்த கப்பல்ஸ்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. வரலட்சுமி நிக்கோலையோட திருமண செலவு 800 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்னு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நிக்கோலை சச்தேவ் தன்னோட மனைவிக்கு தங்கத்துல செருப்பு வைரக்கல் பதிக்கப்பட்ட 200 கோடி மதிப்பிலான ஒரு புடவைய பரிசா கொடுத்திருக்காருன்ற செய்தியும் சோசியல் மீடியால வலம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு சரத்குமார் ஒரு பேட்டியில விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருனா, 800 கோடி செலவு பண்ணி திருமணம் நடந்ததா செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ பணம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. இப்போ பரவிக்கிட்டு இருக்க செய்தி எதுவுமே உண்மை இல்ல. ஒரு விஷயத்த பத்தி தெரியாம அதை பத்தி பேசுறது தப்பு. இந்த வயசுலயும் நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் என் உணவுல ரொம்ப அதிகமான கவனத்தை செலுத்துவேன். எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட கிடையாது. ஆரம்ப காலத்துல சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி வீடு வீடா பேப்பர் போட்டுதான் என்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு மக்கள் தான் காரணம். இப்ப விட்டா கூட நான் மூட்டை தூக்கி சம்பாதிச்சுப்பேன். அதனால எந்த தவறான கருத்துக்களையும் பரப்பாதீங்கன்னு சொல்லி சரத்குமார் அந்த பேட்டியில பேசியிருக்காரு. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐ லவ் யூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.